ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போதும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:3. எபேசியர் 1:3. உன்னதங்களின் ஆசீர்வாதம் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சில வசனங்களை தியானிப்போம். உன்னதங்களின் ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிரியந்தான். இந்த வார்த்தையை கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு நாம் யாவரும் விரும்புகிற ஒரு காரியம்தான் ஆசீர்வாதம். இப்போ இங்கே நிருபத்தில் பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்துக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லலாமா? உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது எங்கே இருக்கு? உன்னதம் என்றால் எங்கே இருக்கிறது? இந்த பூமியில் உள்ளவை அல்ல, பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதை சொல்லவில்லை. என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், உன்னதங்களிலே இருந்து வருகிற ஆசீர்வாதம். யாக்கோபு 1:17 சொல்லும்போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த ஜோதிகளின் பிதா என்று அவருக்கு இந்த இடத்துல பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த எபேசியர் நிருபத்தில் பார்க்கும்போது உன்னதங்களிலே, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, உன்னதங்களிலே உன்னதர், உன்னதமானவர் என்று நம் வேத புஸ்தகத்தில் பல இடங்களிலே படிக்க முடியும். உன்னதமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் உன்னதமானவர், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்துக்குரிய உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம பூமிக்குரிய காரியமே ஆசீர்வாதம் கேட்டு 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 பழகி பழகி போயிட்டோம். இங்கே தான் வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நகை வேணும், பணம் வேணும், என்னென்னமோ ஜெபம் பண்ணுறோம். மாறி 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 அதையே நோக்கம் இருதயம் பூராம் அதிலேயே கவர்ந்து கொள்ளப்படுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் அல்லவா? இந்த உலகத்தை விட்டு போய்விட வேண்டும் அல்லவா? எங்கே போகணும்? உன்னதங்களில் தான் போகணும் இல்லையா? அப்படியானால் இந்த பூமியில் இருக்கும் போதே இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் விழிப்பா இருக்கீங்களா? கேட்குறீங்களா? விருப்பம் தானா உங்களுக்கு? உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை இருதயம் வாஞ்சிக்கட்டும், விரும்பட்டும். உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்காக உங்களை இருதயம் ஏங்கி கொண்டு இருக்கட்டும். ஆகையினால் பவுல் சொல்லுகிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏற்கனவே நாம் சில ஆசீர்வாதங்களை உன்னதத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அதை கொஞ்சம் நாம் தியானிக்கலாம். அதாவது எபேசியருக்கு எழுதின அதே நிருபத்தில் தான் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எடுத்தீங்களா எல்லாரும் வசனத்தை? எல்லாரும் அவங்க வேத புஸ்தகத்தை திறந்து கொஞ்சம் பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நம்ம எங்க கிடந்தோம்னா, இவ்வளவு நாளும் மரித்தவர்களா இருந்தோம். ரட்சிப்பை பெறும் வரைக்கும் கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்தமாக்கும் வரைக்கும் நாம் இருந்த இடம் பாவம், பாவ சேற்றுக்குள்ளே,
பாவக்குழிக்குள்ளே நம்முடைய முந்தின அனுபவத்தை நாம் நினைத்து பார்த்தோமானால், பாவத்துக்குள்ளே இருந்தோம், பாவத்தை செய்து கொண்டே இருந்தோம், பாவிகளாக இருந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பாவிகள் என்று தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் நாம் பாவத்துக்குள்ளே இருந்தோம். 2 முதல் வசனத்தில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்து போயிருந்தோம், மரித்து போயிருந்தோம். ஒருவேளை ஜீவன் நமக்கு இருந்திருக்கலாம், இந்த உலகத்தில் நடமாடி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தோம். பாவத்தில் ஜீவித்த நேரம் வரைக்கும் நாம் எப்படி இருந்தோம்? மரித்தவர்களாகவே இருந்தோம், செத்து போனவர்களாக இருந்தோம். இப்போது இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே, கிருபையினாலே, அதில் பாருங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை, 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா! எத்தனை வார்த்தைகள் அடைமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளே? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அது சாதாரண இரக்கம் மட்டுமல்ல, அந்த இரக்கத்தில் அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. ஐஸ்வர்யம், ஒரு ஐஸ்வர்யம்னா நம்ம என்ன செய்வோம்? நல்ல பெரிய நிறைய பங்களா கட்டியிருக்கிறாரு, நிறைய வீடு வச்சுருக்கிறாரு, நிறைய கார் வச்சுருக்கிறார், சொத்து சுகம் வச்சுருக்கிறார், நிறைய பணம் பேங்கில் போட்டு வச்சுருக்கிறார். அவரை பார்த்து தான் நம்ம ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவோம். லூக்கா 16 ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவன் ரத்தாம்பரம் கொடுத்தவனாக இருந்தான், நல்ல வசதி உள்ளவனாக இருந்தான், அவன் ரொம்ப மிகுந்த செல்வங்களை உடையவன், ஐஸ்வர்யவானாக இருந்தான் என்று படிக்கிறோம். ஆகையினாலே, ஆனால் தேவனிடத்தில் இருந்த ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யம் என்றால், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். அவர் இரக்கம், இரக்கம் அவருடைய நிறைவாயிருந்தது, நிறைஞ்சிருந்தது. ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மிடையில் அன்பு கூர்ந்தார், நம்மிடத்தில் அன்பு வைத்தார். அது எப்படிப்பட்ட அன்பு? மிகுந்த அன்பு. ஹல்லேலூயா! எல்லாரும் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகளை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என் பின்னாலே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது உங்கள் இருதயத்தில் பதிந்திருக்கும், ஜெபிப்பதற்கு உங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கும். மிகுந்த அன்பினாலே, அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே இரக்கத்தில் எப்படி உள்ளவராக இருந்தார்? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். அன்பில் எப்படி இருந்தார்? மிகுந்த அன்பாக இருந்தார். அப்படி இரக்கமும் அன்பும் நம்ம மேலே வைத்து கிருபையாய் நம்ம என்ன செய்தார்? அக்கிரமங்களிலும் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா! ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த ரட்சிப்பு வேற பெற்றது, பணம் கொடுத்து பொருள் கொடுத்து ஒன்றும் வாங்க முடியாது, தேவனிடத்திலிருந்து வந்தது, உன்னதத்திலிருந்து வந்தது. ஏதோ நல்லவங்கன்னு பார்த்தோம், நம்ம இடத்துல நல்ல குணம் இருக்குன்ற நிறைய ஜெபம் பண்ணுறோம், நிறைய காணிக்க கொடுக்குறோம், நிறைய பக்தியாக இருக்கிறோன்ற கர்த்தர் ரட்சிக்கவில்லை. எப்படி ரட்சித்தார்? அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சி உயிர்ப்பித்தார். செத்து கிடந்தோம், ஜீவன் இல்லாமல் கிடந்தோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க செத்து போயிட்டு உயிரோடு எழும்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? லாசர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த வீடு எப்படி களிப்பாய் மாறிவிட்டதல்லவா? சகோதரிமார் அழுதுட்டே இருந்தாங்க, மரியாள் மார்த்தாள். ஆனால் உயிர் பெற்று வந்து வந்தபோது அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பரவசம் அடைந்திருப்பார்கள். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆத்மா பாவத்துக்குள்ளே செத்து கிடந்த போது கத்து நம்ம மேலே இறக்கம் வச்சு நம்மை உயிர்ப்பித்தார், உயிர் பெற செய்தார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு ஆனந்த களிப்பு நம்முடைய இருதயத்திலிருந்து உண்டாக வேண்டும் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா! இந்த அது மட்டுமல்ல, மறுபடியும் நீ இந்த 7 வருவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். இந்த மரித்து கிடந்த நம்மை இப்போ உயிர்ப்பித்து விட்டார். உயிர்ப்பித்து விட்டு மறுபடியும் செத்து போன்னு இங்கே உட்கார இங்கே போடலை, அவர் எங்கே கொண்டு போயிட்டார்? உன்னதங்களிலே உட்கார வைத்தார். யாரோடு கூட? யாரோடு கூட உட்கார வைத்தார்? அவரோடு கூட உட்கார வைத்தார். ஹல்லேலூயா!
எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவ பிள்ளைகளே. இதை விட பாக்கியம் பெற்ற வேற யாராவது இந்த பூமியில் இருக்கிறார்களா? நம்மை போல பாக்கியம் பெற்றவங்கள வேறு யாருமே இல்லை. ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே கஷ்டம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வியாதி கூட இருக்கலாம், மரணம் கூட வந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்மை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆணித்தரமாக வேத வசனம் சொல்லுகிறது, அதை இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ரட்சிப்பிலே நீங்கள் கழிகூர்ந்து மகிழ வேண்டும். இந்த ரட்சிப்பிலே நீங்கள் கர்த்தர் தந்த ரட்சிப்பை நினைத்து அனுதினமும் அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மை போன்ற எத்தனை பேர் ரட்சிக்கப்படவில்லை. நம்மை விட நல்லவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள், நல்ல ஐஸ்வர்யவான்கள், கல்விமான்கள், ஞானிகள், எத்தனையோ பேருக்கு இந்த ரகசியம் வெளிப்படவில்லை. கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தி நமக்கு வெளிப்படுத்தி தந்தாரே, கிருபையாய் ரட்சித்தாரே, நம்மை இப்போது உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த ஆசீர்வாதம் இந்த பூமியிலிருந்து கிடைத்தது அல்ல, இது உன்னதத்திலிருந்து வந்தது. எங்கே வந்தது? எங்கேருந்து வந்தது? உன்னதமானவர் உன்னதத்திலிருந்து நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இங்கே என்ன கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்? உன்னதங்கள், உன்னதங்களிலே சோடு கூட இருக்கிறோம். ஆமேன். அதை மறந்து போய்விடவே கூடாது. நான் இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது இந்த தெருவில் ஒரு தாத்தா நடந்து வந்துட்டே இருந்தார். அவர் நடந்து வரும்போது ஒரு சின்ன பையன், அவன் கையில் ஒரு நூல் இருந்தது. அப்போ தாத்தா கேட்டார், தம்பி நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டார். அந்த பையன் சொன்னான், தாத்தா நான் பட்டம் விட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போது கேட்டார், எங்கே இங்கே பட்டம் ஒன்றும் காணுமே, இங்கே ஒன்றும் காணுமே, நீ என்ன சொல்கிற பட்டம் விடுறேன்னு? இல்லை தாத்தா நான் பட்டம் விட்டுட்டே இருக்கேன். இல்லை தம்பி இங்கே ஒன்றும் பட்டத்தை காணுமே, நீ எப்படி நான் சொல்கிறத நம்ப முடியும் அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த தம்பி சொன்னான், தாத்தா என் கையில் ஒரு நூல் இருக்குது, என் கையில் ஒரு நூல் இருக்கதை நான் பிடிச்சிருக்கேன், அதோ பாருங்க மேலே இந்த பட்டம் பறந்துட்டே இருக்கு. தாத்தாவுக்கு கண்ணு தெரியல, இவன் பார்க்குறான் இவன் கையில் நூல் இருக்கு. அந்த நூல் அவன் கையில் இருக்கும் வரைக்கும் அந்த பட்டம் மேலே பறந்து கொண்டே இருக்குது. ஒருவேளை நூல் அருந்து போகுமானா அவனுக்கு தெரியும், இந்த நூல் அருந்து போயிடுச்சு, பட்டம் கீழே விழுந்துருச்சின்னு தெரியும். ஆனால் இவனுக்கு நல்ல தைரியம், நல்ல ஒரு அவனுக்கு உறுதி. என்ன உறுதி? கை, என் கையில் என்ன இருக்குது? நூல் இருக்குது, பட்டம் இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம். அந்த அன்பின் கயிறாகிய நூல் அவர் நம்மை கட்டி இழுத்து அவரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கட்டு நம்மை கட்டி வைத்திருக்கிறது, அன்பின் கயிறாகிய கட்டு நம்மை கட்டி வைத்திருக்கிறது. நம்ம எங்கே தான் இருக்கிறோம் சொல்லுங்கள்? உன்னதங்களிலே தான் இருக்கிறோம், உன்னதங்களிலே தான் இருக்க. பயப்படாதுங்க, சொல்கிறதுக்கு பயப்படாதுங்க, சீக்கிரம் செத்து போயிடணும்னு நினைக்காதுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, உன்னதங்களிலே உட்கார வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாக இருங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள், ரட்சிப்பை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், பிதாவின் மடியிலே இருந்த செல்லப்பிள்ளையாகிய இயேசுவை கர்த்தர், பிதாவாகிய தேவன் நமக்காக அனுப்பி தந்தார், நமக்காக இந்த பூமியிலே ரட்சிப்பை தந்தார். ஒன்று, இயேசுவையே நமக்கு தந்திருக்கிறார். நம்புறீங்களா? இயேசுவையே நமக்கு அவர், பரலோகத்தில் இருந்த பிதாவாகிய தேவன் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த இயேசுவை இந்த மனுஷ ஜாதிக்காக இந்த பூமியிலே அனுப்பி தந்தார். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 2:14 பார்க்கும்போது, 10 முதலாவது படிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கிறிஸ்தியன் உலக இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், நற்செய்தியை சொல்லுகிறார். இதை சொல்லி இந்த தூதன் சொல்லி கொண்டிருக்கிற வேளையிலேயே பரமசேனை, பரலோகத்திலிருந்து சேனைகள், தூதர்கள் சேனை சேனையாக இறங்கி வந்து, சேனைகள் இறங்கி வந்து இந்த தூதனோட தோன்றி
அவர்களிடத்துல பேசுகிறார். இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த சேனைகள் பேசுகிறது என்னவென்றால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவன் எங்க இருக்கிறார்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலேயே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. பூமியிலே சமாதானம் யார் யார் மூலமா வந்தது? இயேசு கிறிஸ்து மூலம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே பிறந்திருக்கிற இயேசுவின் மூலம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே இப்போ குழந்தையாக பிறந்திருக்கிற இந்த குழந்தை என்ன என்ன உண்டாகிறது? பூமியிலே சமாதானம், சமாதானம் வந்திருக்கிறது பூமிக்கு. கலங்கி வேதனையோடு, பாவத்தோடு, அசுத்தத்தோடு, அக்கிரமத்தோடு கிடந்த இந்த பூமியில தேவன் தன்னுடைய செல்ல பிள்ளையை அனுப்பி சமாதானத்தை தரும்படியாக அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இந்த பரமசேனையெல்லாம் இந்த தூதனிடத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் மறுபடியும் பரலோகத்துக்கு போய்விட்டார்கள். இந்த தேவதூதர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்டு இந்த மேய்ப்பர்கள் உடனே புறப்பட்டு போய் இயேசு குழந்தையை பார்த்து பணிந்து கொண்டார்கள். ஹாலலூயா. அப்படியானால் இயேசுவை நமக்காக அனுப்பி தந்தது பெரிய ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம். இந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து நம்மோடு வாசம் பண்ணும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, நமக்குள்ளே தங்கி இருக்கும்படியாக அவரை அனுப்பி தந்தது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரா? தங்கி இருக்கிறாரா? வாசமாக இருக்கிறாரா? உணர்ந்து கொள்ளுகிறீர்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அந்த ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கிறதா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை பாவத்துக்கு இடம் கொடுத்து நிரந்தரமாக இந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் ரட்சிப்பை நஷ்டப்படுத்துவோம், கர்த்தரும் நம்மை விட்டு விலகி விடுவார். பாவத்தோடு அவர் வாசம் பண்ண முடியாது. நம்முடைய இருதயத்தை அவர் சுத்தமாக்கி பாவத்தில் மறித்து கிடந்த இருதயத்தை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி தான் இங்கே வந்து அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை உன்னதத்திலிருந்து பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்பி தந்தபடினாலே அது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24:49 வசனம். லூக்கா 24:49. என் பிதாவு வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இது உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியாக தன்னுடைய சீஷர்களோடு பேசின வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆனால் இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற நாம் பாக்கியவான்கள். இது எங்கிருந்து வந்தது என்றால் உன்னதத்திலிருந்து வந்தது. அது தேவ பலன். தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார். ஆவியில் நிரப்பப்படும் போது நாம் பலனடைகிறோம். சில நேரம் பாருங்க, சரீரத்தில் கூட பலவீனங்கள், கஷ்டங்கள் வரும்போது ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை பேசும்போது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். அனுபவிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் தேவன் உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பூமியிலிருந்து வருகிற என்ன சூப்பு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், அது இது சாப்பிட்டதில், பால், முட்டை எல்லாம் சாப்பிட்டு வர்றதில் பலன் அல்ல. இது எங்கிருந்து வருகிற பலன்? உன்னதத்திலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ பலன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது சீஷர்களிடத்தில் கடைசியாக இயேசு சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் போய் விடுவேன், இந்த பூமியிலிருந்து நான் உங்களை விட்டு அனுகிறவர்.
தேற்றுகிறவர். நம்மளை பல நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், பல கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் இருக்கிறதல்லவா. இவற்றின் அவங்ககிட்ட போனால் இன்னும் கொஞ்சம் வேதனை தான் அனுபவிச்சுட்டு திரும்பி வருவோம். ஆனால் ஆவியானிடத்தில் போவோமானால் ஆவியானவர் நம்மளை ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஆறுதல் நம்முடைய இருதயத்தை பூரணமாக நிரப்பிவிட வேண்டும். இது உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை தான் சொல்லுகிறேன். சங்கீதம், உங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உன்னதமானவர், உன்னதமானவர் மறைவு. மறைவுன்னா அவருடைய ஒரு, அதாவது மறைவான இடம், மறைஞ்சிருக்கிற இடம், ஒரு சீக்ரெட் பிளேஸ் உன்னதமானவரிடத்தில் இருக்கிறது. அதில் நம்மெல்லாம் போய் தங்கிக்கொள்ளலாம். நம்மெல்லாம் அங்கே போய் தங்கிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த 91வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம், எல்லா வசனங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வரப்போகிற, நடமாடுகிற பலவிதமான கஷ்டங்கள், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேடண்ட கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய், இன்னும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், அப்புறம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மனுஷர் ரொம்ப பேர், இதெல்லாம் எல்லாம் பொல்லாப்பு, வாதை, இதெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது. இவற்றின் நடுவிலே நாம் உன்னதமானவரின் மறைவிலே, அந்த மறைவிடத்துக்குள்ளாக நாம் போய் தங்கிக் கொள்வோமானால் இது ஒன்றும் நம்மை ஒரு சேதமும் செய்ய முடியாது. நமக்கு நல்ல பாதுகாவல். உன்னதமானவர் என்ன தருகிறார்? பாதுகாவலை தருகிறார். அவருக்குள்ளே போய் மறைந்திருக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ பாக்கியவான். உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே, உனக்கு நிகரானவன் யார்? யாரும் இல்லை இந்த பூமியில். ஒருவேளை நீங்கள் ஏழையாக இருக்கலாம், குடிசை வீட்டில் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீ உங்களைப் போல பாக்கியவான் வேறு யாருமே இல்லை. நீங்கள் உன்னதமான மறைவிலே தங்கி இருங்கள். ஹல்லேலூயா. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஒரு வாதையோ, ஒரு பொல்லாப்போ, எந்த மனுஷரோ, 1000 பேரோ, 10,000 பேரோ நமக்கு எதிராக வந்தாலும் நம்ம மேலே வந்து அணுகவே முடியாது. ஹல்லேலூயா. ஆபத்துகள் நேரிடலாம், கஷ்டங்கள் நேரிடலாம், வியாதிகள் வரலாம், மரணக்கண்ணிகள் வரலாம், மரணமும் வரலாம். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? உன்னதமானவரின் மறைவிடத்துக்குள்ளாக இருக்கிறோம். அந்த மறைவுக்குள்ளாக நம் மறைந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவன். கைகளை தட்டி பாடுவோம், சந்தோஷமாய் பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகு தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதகாவலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சிறகுக்குள்ளாக நம்மை மூடுகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உன்னதா ஆனவரின் மறைவிலே வைத்து மறைத்து அவர் காக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களிடத்துல இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:15. ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வனாந்தரம் வனாந்தரமாகவே இருக்கும். இந்த ஆவி ஆவியானவர் எங்கேருந்து வர வேண்டும்? உன்னதத்திலிருந்து வர வேண்டும். இந்த வனாந்தரமான அனுபவம் நீங்க வேண்டுமானால் உன்னதத்திலிருந்து ஆவியானவர் அந்த வனாந்தரத்தின் மேலே இறங்கும் போது அது செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்தரம் எப்படி இருக்கும், செழிப்பான வயல்வெளி எப்படி இருக்கும், கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். செழிப்பான வயல்வெளி, வயல்வெளினா எங்கும் தண்ணியாக நிறைஞ்சிருக்கும். சே, வயல் நிலத்தில் அந்த செடிகளெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கும், கதிர் விட்டு கொண்டு இருக்கும். அந்த வயலை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். முந்தையெல்லாம் இந்த பஸ்ஸில் போகும்போது எங்கும் வயல்வெளியாகவே இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியாக தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் தான் நம்ம மாவட்டத்துலேயும் சில இடங்களில் தான் இருக்குது, எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறதில்லை. அப்படியானால் வனாந்திரத்தை யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் ஒரு காடு வழியாக ஒரு, அதாவது மணல் மணல் பாங்காக இருக்கிற இடம், நல்ல கொடுங்காற்று அடிக்கிற, வெயில் அடிக்கிற அந்த இடத்துல பஸ் எல்லாம் போகும்போது அல்லது நடந்து போகும்போது நமக்கு அதிக வேதனையாக இருக்கும் அல்லவா, அதை நம்ம விரும்பவே மாட்டோம். அதே நேரத்தில் ஒரு ஆறு பக்கமாக, ஒரு வயல்வெளி பக்கமாக போவோமானால் அல்லது நடந்து போவானால் பஸ் போகுமானால் பிரயாணம் பண்ணி கொண்டு போவோமானால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குளிர்ச்சியான காற்று வரும், அதை பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் ஆவிக்குரிய அனுபவங்களிலே, சபைகளிலே, நம்முடைய குடும்பத்திலே ஆவியானவர் இறங்கும் போது இந்த வனாந்திரமான அனுபவம் நீங்கிவிடும், வனாந்திரம் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. செழிப்பான வயல்வெளியாக நம்முடைய குடும்பத்தை மாற்றுவார், நம்முடைய சபையை கத்தர் மாற்றுவார். ஆவியானவர் இறங்க வேண்டும், ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பாரானால் இந்த நல்ல அனுபவங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்முடைய உள்ளத்திலே, வாழ்க்கையிலே இந்த வனாந்திரம் நீங்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே அந்த வனாந்திரம் நீங்கிவிட வேண்டும். ஆவியான் நம் சில நேரம் நமக்கு பிரியமில்லாதது பேசும்போது, சண்டை கட்டும்போது, பல கோபமான வார்த்தைகளை பேசும்போது, ஏன் தான் இப்படி பேசுகிறாங்களோ, ஏன் தான் இப்படி செய்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம், நம்மவும் சேர்ந்து டென்ஷன் ஆயிடுவோம். இப்போது நம்ம விரும்ப வேண்டியது நம்ம டென்ஷன் ஆகியோ, நம்ம சண்டை போட்டோ, நம்ம எதுவும் செய்தோ எந்த காரியமும் சீர்படுத்த சரிப்படுத்த முடியாது. யார் இறங்க வேண்டும்? உன்னதத்திலிருந்து ஆவி இறங்க வேண்டும். ஆவியானவர் இறங்கினார், இந்த வனாந்திரத்தை கத்தர் மாற்றி விடுவார், வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். எப்படி அது எப்படி மாறும் என்று நமக்கு தெரியாது. கத்தர் மாற்றுவார், ஆவியானவர் மாற்றுவார், அது அவருடைய வேலை. ஆகையினால் இந்த வனாந்திரங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலானாலும் சரி, குடும்பத்திலானாலும் சரி, வனாந்திரம் வரும்போது நாம் ஆவியானவரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். தாவே ஆவியானவர் உன்னதத்திலிருந்து என் வாழ்க்கையில் இறங்குவீராக, என்னுடைய குடும்பத்தில் இறங்குவீராக, என் சபைக்குள்ளே இறங்குவீராக என்று நம்மை கர்த்தரை நோக்கி கேட்கும்போது ஆவியானவர் அந்த காரியத்தை அழகாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது எங்கிருந்து வருகிறவர்? உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியானவர். ஆமென். இந்த வார்த்தையை விடாதுங்க தேவ பிள்ளைகளே. உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற ஆவியானவர் அதை மாற்றுவார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆவியானவர் இறங்கி விட்டாரானால் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக என்ன காடுனா எழுத்தின்படி அந்த காடு இல்லை, எங்கு வயல்வெளியாய் மாறுவது, காடு காடு போல எங்கு வயல்வெளியாய் செழிப்பான இடமாக நாம் பார்க்க முடியும். இப்படியாக கர்த்தர் நம்முடைய சபைக்குள்ளே இந்த அனுபவத்தை தருவாராக, ஆவியானவர் தருவாராக.
நம்முடைய தேசம் முழுவதும் இப்போது வனாந்தரமாய் கிடக்கிறது. ஆவியானவர் இறங்கி விடுவாரானால் செழிப்பான வயல்வெளியாகவும் காடாகவும் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதை வாஞ்சிப்போம் தேவ பிள்ளைகளை, விரும்புவோம். ஒரு எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கட்டும், எழுப்புவதன் அக்கினை உன்னதத்திலிருந்து இறங்கி வரட்டும். எழுப்புதலாய் ஆவியானவர் இந்த பூமியின் மேலே இறங்கி ஒரு செழிப்பை கட்டளையிடுவாராக. ஆவியானுடைய வேலை தீவிரமாய் நடைபெறும்படியாக நாம் இன்னும் ஊக்கமாய் போராடி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அந்த அனுபவத்தின் வழியாக நடத்துவார். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சபையிலும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசனம் 57 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஒரு அருமையான வசனம். இதில் கர்த்தர் சொல்லும்போது தன்னை குறித்து சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் நித்திய வாசி, நித்தியமாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் அந்த உன்னதத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்புறம் பரிசுத்தர், ஒரு பரிசுத்தர், பாவமில்லாத பரிசுத்தர், மகத்துவமும் உன்னதமுமானவர். நான் முதலே சொன்னேன், ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு, அதில் ஒன்று உன்னதமானவர். இதிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா, மகத்துவமானவர் உன்னதமானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். என்னுடைய வாசஸ்தலம் எங்க? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை தானே பார்த்துட்டே இருக்கிறோம், அவர் அங்கே தான் வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிற நான் என்ன செய்கிறார் என்றால், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். பணிந்து என்னது? பணிவோடு இருக்கிறவர்கள், தாழ்மையோடு இருக்கிறவர்கள். இந்த ஆவி பணிவோடு இருக்கிறது, அப்படிப்பட்டவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். நொறுங்கின இருதயம், இருதயம் எப்படி நொறுங்கும்? இங்கே உள்ளதானே இருக்கு, அது எப்படி நொறுங்கும் இல்லையா? அநேக நேரங்களில் நாம் நொறுக்கப்படுகிறோம் இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும், பெண்களாகிய நமக்கு அநேக நொறுக்குதல் வரும், அப்பப்போ வரும் இல்லையா? அப்போ என்ன செய்வோம்? உள்ளத்திலே நினச்சி வேதனையோடு இருப்போம். அந்த உள்ளம் அப்படியே நொறுங்கி போயிடும், உடஞ்சி போயிடும். பாருங்கள், ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது ஒரு கண்ணாடி டம்ளர், ஒரு கண்ணாடி வெசல், அதாவது ஒரு பாத்திரம், அது கீழே போட்டுட்டா என்ன ஆயிரும் நொறுங்கி போயிடும், உடஞ்சி போயிடும் இல்லையா? இதே மாதிரி நம்முடைய இருதயமும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நிமித்தமாக நொறுங்கி போகிற நேரங்கள் உண்டு. நொறுங்கி போயிடும். அதை யார் இன்னைக்கு விழுந்து கீழே உடஞ்சி போய் போன அந்த கண்ணாடி பாத்திரத்தை இனி என்ன செய்யணும்? அழுறதுக்கு கூட கஷ்டம். அதை அள்ளி எடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி அதை தூர தூக்கி போடும் வரைக்கும் அது இன்னும் தீமையை தான் உண்டாக்கும். அதில் யாராவது காலை வச்சுட்டாங்கன்னா, நடந்துட்டாங்கன்னா கால் மேலே ஏறிடும், அது பெரிய ஆபத்து. இப்படியா நம்முடைய வாழ்க்கை நொறுங்கி போய் உடைந்து போய் கிடக்கிறது இருதயம். என்ன செய்யறதுனே தெரியல, யார்கிட்ட போகிறது, எங்கே போகிறது, எப்படி போகிறது, என்ன செய்யறதுன்னு அங்கலாய்க்கிறோம். சில நேரம் எங்கேயாவது ஓடி விடலாமான்னு தோணுது, எங்கேயாவது போய் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிடலாம், யார்கிட்ட போய் யாரிடத்துல போய் நம்முடைய வேதனையை சொல்ல முடியும், யார்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியும் அப்படின்னு அங்கலாய்க்கிறவே உள்ளோம். அப்படி நொறுங்கி போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னதத்தில் தான் வாசம் பண்ணுகிறேன், ஆனால் நான் மகத்துவமான தேவன் தான்,
நான் உன்னதமானவர் தான், நான் பரிசுத்தமுள்ளவர் தான், நான் நித்தியவாசியாகிய தேவன் தான். ஆனால் ஓ உடைந்த உள்ளத்தை, நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கும்படியாக, அதுக்கு உயிர் தரும்படியாக நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளிடத்திலும் என்ன செய்கிறேன் சொல்லுங்களேன். உங்கள் வசனம் யாரும் எடுக்கலையா? என்ன வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தப்பு பண்ணிட்டு நம்ம அழுதுட்டு உடஞ்சிட்டு இருந்தோம்னா அது ஆண்டவர்கிட்ட குறைகளெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்தி தான் அதை ஆண்டவர்கிட்டத்திலேருந்து மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சில சூழ்நிலைகளில், சோதனையான நேரங்களில், ஆபத்தான நேரங்களில், நெருக்கமான நேரங்களில் உங்களை வந்து உடைச்சி நொறுக்கி வேதனைப்படுத்துகிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்கள் நடுவில் உன்னதமானவர். அது உன்னதமான தேவன் இறங்கி வந்து உங்களிடத்தில் அந்த நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கேயும் ஓடி போகாதுங்க, யார்கிட்டையும் ஓடி போகாதுங்க, யார்கிட்டையும் சொல்லி சொல்லல கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கணும், ஓடி போகாதுங்க. உங்கள் நொறுங்கின உள்ளத்தை உடஞ்சி போய் சுக்கு நூறாக போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடுச்சு. ஆனால் இயேசு பாதத்தில் போங்க, அவர்கிட்டயே போங்க. இந்த லாஸ்டர் செத்து போன நேரம் சகோதரிகளுடைய உள்ளங்கள் உடைந்தே போய்விட்டது. ரெண்டு பேரும் அழுகிறாங்க, வேதனைப்படுறாங்க. யூதர்கள் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன கூட அவங்க இருதயம் சகோதரனுடைய பிரிவினாலே குமுறி கொண்டிருக்கு, உடைந்து போய்விட்டது. மரியாள் மார்த்தாள் போய் இயேசு இடத்துல என்னென்னமோ பேசி பார்த்தா. ஆனால் மரியாள் பாருங்க, அப்படியே போய் பாதத்தில் விழுந்துட்டான். ஹல்லேலூயா. ஹலோ, இனி வேறையா என்ன எதுவும் இல்லை, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு அப்படின்ட்டு அவ தன்னுடைய உடைந்த நொறுங்கின உள்ளத்தோடு போய் அவள் பாதத்தில் விழுந்து விட்டாள். இயேசு நன்றாய் புரிந்து கொண்டார் மரியாளின் உடைவு, மரியாளின் இருதய குமுறல் வேதனை நன்றாக புரிந்து கொண்டார். அவள் பாதத்தில் விழுந்தவுடன் அவரும் தாங்கி கொள்ள முடியவில்லை, அவரும் கண்ணீர் விட்டார். உடனேயே அவர் கல்லறைக்கு அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டு கல்லறையின் பக்கத்திலே போய் பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற உன்னதமானவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் தேவ பிள்ளைகளே என்னுடைய வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. வேத புஸ்தகத்தில் எவ்வளவேனும் பொய்யறையாத தேவன் எழுதி வைத்த ஜீவனுள்ள வார்த்தை. இதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படியே விசுவாசியுங்கள். இதுக்கு அப்புறம் அது அப்படியா இப்படியான ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காதுங்க. வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கா, அப்படியே தான் செய்யும் செய்வார். வசனத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த ஜபிக்கும் போதெல்லாம் கூட வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அந்த வாக்கு தத்துவத்தை கேட்பார். நம்ம சுய வார்த்தைகள்னால எத்தனையோ காரியங்களை சொல்லி 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 அப்படி செய்யும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டவரே, அப்படி நடத்தி விடும் ஆண்டவரே, அங்கே போக வேண்டாம் ஆண்டவரே, இங்கே செய்ய வேண்டாம் ஆண்டவரே, என்னென்னமோ நமக்கு வாயில் வந்ததையெல்லாம் சொல்கிறோம், இருதயத்தில் நினைக்கிறதையெல்லாம் சொல்கிறோம். ஆனால் குறிப்பாக ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜபித்தீர்களானால் அது வேல்யூபிளாக இருக்கும் உங்களுக்கு. தேவன் அதை மகிமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நீ சொல்லீரல்லவா, இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபித்தீர்களானால் நிச்சயம் அந்த ஜபத்துக்கு பதில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இதுலேயும் அப்படியே விசுவாசியுங்கள். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார், ரட்சிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கும்படியாக அவர்கள் நடுவில் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அங்கேயே தங்கி இருக்கிறார். என் பிள்ளை இப்போ வேதனையோடு இருக்கிறாள், அவளுக்குள்ளே இருந்து அவளை உயிர்ப்பிக்க வேண்டும், அவளுக்குள்ளே இருந்து அவளை ஆறுதல் படுத்த வேண்டும், அவளுக்குள்ளே இருந்து அவளை தைரியப்படுத்த வேண்டும், அவளுக்குள்ளே இருந்து அவளை திடப்படுத்த வேண்டும், அவளுக்காக சில வழிகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று அவர் அங்கே அதிசயம் செய்யும்படியாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஜோ பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்தது என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன்னதமானவர், உன்னதமானவர். ஹல்லேலூயா. அவர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக சுதந்திரித்து அனுபவித்து கொண்டே இருப்போம்.
ஹல்லேலூயா. விட்டுவிடக் கூடாது. சில சூழ்நிலையில் இந்த உன்னதமானவர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம், விட்டு விடுகிறோம், நினைக்காமல் போய் விடுகிறோம், வேற எதுலையோ கவனம் செலுத்தி விடுகிறோம். தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நமக்கு இடம் கொடுத்து இருதயத்தில் அவருடைய வார்த்தையால் உங்களுடைய இருதயத்தை வாழ்க்கையை நிரப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே தலையிடக்க ஆவியால் நிரப்புமேடித்தடோச்சலாட மூழ்கே நிசரன் பின்மாயில அக்கின.
உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்பும்படி உன் இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். திறந்து கொடுக்க மாட்டாயா? இருதய கதவை திறந்து கொடு. உன் ஒருங்கின உள்ளத்தை குணப்படுத்தும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாக அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். மகளே கதவை திற, மகளே கதவை திற, மகளே கதவை திறந்து கொடு. உன்னால் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. உயிர்ப்பிக்கிறவர் ஒருவர் வந்து நிற்கிறார் உன் அன்னையிலே. லைடிலே ஷாய் மிலோட்டா போலிகா நதியா லிபரபஷமோரியா. உயிர்ப்பிக்கிறவராய் வந்து உன் பக்கத்தில் நின்று உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். திறந்த இடம் கொடு, திறந்த இடம் கொடு. உன் ஒருங்கின இருதயத்தை அவர் உயிர்ப்பிப்பார். உன் பணிந்த ஆவியை அவர் உயிர்ப்பிப்பார். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர் தான் என்றாலும் கூட உன் இருதயத்தின் வேதனை, அங்கலாய்ப்பு, கண்ணீர், கலக்கம், பயம், திகில் எல்லாவற்றையும் நீக்கி உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக உன் அண்டையிலே நின்று ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார். அவரை உதறி தள்ளாதே, அவரை விட்டு விடாதே. அவரை எங்கேயோ என்று நினைத்து விட்டுவிட விலகி ஓடாதே. தேவ பிள்ளையே அவர் பக்கமாய் வந்துவிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடு, அவருக்கு இடம், உன்னதமானவருக்கு இடம் கொடு. உன்னதமானவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சற்று நேரம் கர்த்தரை துதிக்கலாம். தேவ பிள்ளைகள், உன்னதமான கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உன்னதமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கட்டுகள் அருள்மொழியாய் கர்த்தரை துதி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன் இருதயம் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் கர்த்தரை துதி. தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, எங்கள் நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் மாயந்த பெண்கள் ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்தமுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இடையுள்ளாகிய நாங்கள் ஒன்று கூடி உடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இது மட்டுமல்லப்பா, உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசி, உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதங்களிலே மோடு கூட எங்களை உட்கார வைத்திருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக உன்னதமானவர் எங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறீரப்பா. இந்த உன்னதத்தின் பலனினால் எங்களை நிரப்பி கர்த்தருக்கு சாட்சிகளாக எங்கும் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்களை குறைவுபட்ட இடங்களெல்லாம் எங்களை சரிப்படுத்தி விடும் ஐயா. எங்களை வனாந்தரத்தையெல்லாம் சரிப்படுத்தியப்பா, செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவீராக. உன்னதத்தின் ஆவியானவர் அதை எங்கள் நடுவில் செய்து விடுவோம்ப்பா. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே செய்து விடுங்கப்பா, எங்கள் சபைகளே செய்து விடுங்கப்பா, எங்கள் தேசத்திலே செய்யுங்கப்பா. விரும்பி கேட்கிறோம் அப்பா, நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவரீர்க்கே மகிமை உண்டாவதாக. பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வித்து அனுப்புவீராக. கேட்ட வார்த்தைகள் அவளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சத்ரு பொறுக்கி விடக்கூடாது. உணர்வை தாரம்ப்பா, உணர்வடைந்து இந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து, வசனத்துக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிவிட ஆவியானவரை
பற்றி கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இந்த அன்பின் கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுன் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிரப்புவாராக அனுப்புவாராக.